சம்சாரம். இன்று விஜயதசமி. விஜயதசமி என்றால் என்னவென்றால், பராசக்தி ஆகிய அன்னை அசுரர்களை சும்ப நிசும்பர்களை அழித்த தினத்தை நேற்று கொண்டாடினோம். வெற்றியாக இன்று கொண்டாடுவதே விஜயதசமி. விஜயதசமி அன்று அன்னை ராஜராஜேஸ்வரி கோலத்தில் 64 கோடி யோகினிகள் உடன் புடைசூழ மணி மண்டபத்தில் அம்பாள் வீற்றிருக்கும் திருக்கோலம். அம்பாள் அழகாக அலங்கரித்து கொண்டு வீற்றிருக்கும் திருக்கோலம். இன்று அம்பாள் தேவர்களிடம் 9 நாளும் நான் சொன்னதெல்லாம் தேவர்களிடம்தான் அம்பாள் ஆயுதங்களை வாங்கி கொண்டு சென்று போரிட்டு சென்றாள். போரிட்டு வெற்றி பெற்றாள். இன்று விஜயதசமி அன்று அம்பாள் போருக்கு சென்ற ஆயுதங்களை எல்லாம் வைத்து பூஜித்து தேவர்கள் அவரவர்கள் வாங்கி கொண்டு சென்றார்கள் என்று புராணம் கூறுகிறது. விஜயதசமி அன்று அனைவரும் அம்பாளுக்கு இருக்கும் வாசனை மலர்களால் கோலமிட்டு மஞ்சப்பொடி நடுவில் வைத்து அம்பாளை நாம் வழிபட வேண்டும். அன்னையாகிய பராசக்தி இன்று 3 சொரூபமாக நமக்கு விளங்குகிறாள். துர்க்கை, லக்ஷ்மி, சரஸ்வதியாக இன்று அம்பாள் ராஜராஜேஸ்வரி என்ற திருநாமத்தோடு விஜயா என்றும் அம்பாள் நமக்கு காட்சியளிக்கிறாள். அம்பாள் இன்று காலையில் அம்பாளுக்கு பாட வேண்டிய ராகம் ஆனந்த பைரவி ராகத்தில் பாட வேண்டும். நமக்கு தெரியவில்லை என்றால் பாடுவர்களை அழைத்து அழகாக ஆனந்த பைரவி ராகத்தில் நிறைய கீர்த்தனைகள் நிறைய பாடல்கள் இருக்கிறது, அதெல்லாம் பாடி அம்பாளை இன்று பூஜிக்க வேண்டும். எல்லா மலர்களாலும் இன்று அம்பாளை பூஜிக்கலாம். பூஜிப்பதற்கு இந்த மலர் அந்த மலர் என்றும் இல்லை. விஜயதசமி என்று எல்லா மலர்களாலும் அம்பாளை பூஜிக்கலாம். அதுவே விஜயதசமி. தேவர்கள் ஆயுதங்களை வாங்கி கொண்டு செல்வதால் அதுவே இன்று விஜயதசமி. விஜயதசமி என்று சில இடங்களில் ஆயுதங்களை வைத்து ஆயுத பூஜையாகவும் வழிபடுகிறார்கள் இன்று விஜயதசமியை. நாம் நேற்று சொன்னோம், புத்தகங்கள் எல்லாம் சரஸ்வதி படத்தின் முன் வைத்து பூஜித்து அழகான புது துணியால் மூடி வைக்க வேண்டும் என்று. இன்று காலை எழுந்து விஜயதசமியை கொண்டாடும் பொழுது மேலே மூடியிருக்கும் அழகான துணியை எடுத்துவிட்டு சுவாமிக்கு பூஜை செய்து நேவேத்தியம் வைத்து நேவேத்தியம் செய்துவிட்டு தீபாராதனை காட்டி சுவாமிக்கு புத்தகங்களை எடுத்து குழந்தைகளிடம் கொடுக்க வேண்டும். பூக்கள் எல்லாம் முடிந்து ஆனந்த பைரவி ராகத்தில் பாட்டு பாடி அழைத்து அம்பாளை அம்பாளுக்கு நேவேத்தியம் பால் பாயசம். மாலையில் வந்து வெள்ளை காராமணி சுண்டல் செய்து அம்பாளுக்கு நேவேத்தியம் செய்ய வேண்டும். வரும் அனைவர்களையும் அழைத்து பெரியவர்களுக்கெல்லாம் தாம்பூலம் கொடுத்து நாம் செய்த சுண்டல் நமக்கு விருப்பமான வீட்டு உபயோகப் பொருட்களும் வாங்கி வைத்து இன்று தாம்பூலத்தில் நாம் அவர்களுக்கு கொடுக்கலாம். குழந்தைகள் வருவது குழந்தைகளுக்கு பாட புத்தகம், பென்சில், பேனா, நோட்டு, ரப்பர், ஸ்கேல், ஜாமெண்ட்ரி பாக்ஸ் எல்லாம் நாம் குழந்தைகளுக்கு அன்பளிப்பாக கொடுத்து அனுப்பலாம். பாட புத்தகம் கொடுக்க முடியாது, வாய்ப்பாடு வேண்டுமானால் நாம் கொடுக்கலாம். பாட புத்தகங்கள் ஒவ்வொரு பள்ளியில் படிக்கும் குழந்தைகளின் பாட புத்தகங்கள் நம்ம வாங்கி தருவதற்கு இயலாது. அதனால் வாய்ப்பாடு புத்தகம் வாங்கி தரலாம், நோட்டு வாங்கி கொடுக்கலாம், பேனா பென்சில் வாங்கி தரலாம், அவர்கள் எடுத்துட்டு போகும் பேனா பென்சில் வைத்துக் கொள்ளும் பாக்ஸ் வாங்கி தரலாம், பவுச் வாங்கி கொடுக்கலாம். நமது விருப்பம் போல் எல்லாருக்கும் செய்து நாமும் மகிழ்ந்து வரும் அனைவரையும் மகிழ வைக்கலாம். இரவு அம்பாளுக்கு இன்று பாட்டு பாடி ஆராத்தி எடுப்பதற்கு முன் பசும்பால் இல்லை நாங்கள் வாங்கும் ஆவில் பால், ஏதோ ஒரு பால் எடுத்து பால் ஒரு டம்ளர் அம்பாளுக்கு நேவேத்தியம் செய்ய வேண்டும். பாலை நேவேத்தியம் செய்து ஆராத்தி எடுத்து மங்களம் பாடி பூஜையை இனிது நிறைவேற்ற வேண்டும். நாம் ஆசையாக வைத்து 9 நாளும் பூஜித்த கொலுவில் இருக்கும் அழகழகான பொம்மைகளுக்கு நாம் இரவு இது செய்து முடித்துவிட்டு பொம்மைகளை 1வது படியில் இருக்கும் பொம்மைகளை படுக்க வைக்க வேண்டும். நாம் 1வது படியில் ஓர் உயிர் எல்லாம் வைத்திருப்போம். அதனால் 4வது படியில் இருக்கும் பொம்மை மனிதர்கள், 5வது படியில் இருக்கும் தேவர்கள், அம்பாள்கள், சுவாமிகள் எல்லாவற்றையும் ஒன்று 1 படியில் படுக்க வைக்கலாம். படுக்க வைத்துவிட்டு நாளை காலை பொம்மைகளை நாம் எடுத்து வைக்கலாம். இரவு அனைவரும் தானும் எடுத்து வைப்பதற்கு இயலாது. அதனால் நாளை காலை பொம்மைகள் எல்லாம் எடுத்து வைக்கலாம். எடுத்து 3 நாட்களுக்குள் ஒலு பொம்மைகளை எடுத்து வைப்பது உத்தமம். அம்பாளை இவ்வாறு பூஜித்து நாம் பயனடைவோம். அம்பாளுக்கு 10 நாளும் இப்பாடி பூஜை செய்தால் நமக்கு செல்வம் பெருகும், நோய் நொடிகள் அகலும், நாம் எல்லோரும் மகிழ்ச்சியாக இருக்க இறைவா அம்பாள் நமக்கு அருள் புரிவாள்.
நவராத்திரி பண்டிகைக்கு ஆண்களும் மனைவியோடு உதவி செய்யலாம். அப்படி செய்து அவர்கள் மனைவிகளை மகிழ் வைக்கலாம். ஆண்கள் கணவரான அனைவரும் அவர்கள் உதவி செய்தால் மனைவிக்கும் மகிழ்ச்சியாக இருக்கும். நம் கணவர் நம் பொம்மைகளை எடுத்து வைப்பதற்கு நமக்கு உதவினார் என்றவரை ஆண் மக்களும் மனைவிக்கு உதவி செய்து சந்தோஷமாக அவர்களை வைத்துக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நீங்கள் அனைவரும் இதை பார்த்து இதை உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் தோழிக்கு உங்கள் நண்பர்களுக்கு பகிர்ந்து கொண்டு அவர்களையும் பார்க்குமாறு அன்புடன் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் நீங்கள் எல்லோரையும் பார்க்க சொல்லி உங்களின் செல்போனில் இருந்து அழைப்பு விடுங்கள். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.